ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சிக்கனை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைனீஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பெப்பர் சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே மாதிரி செம்ம டேஸ்டாகவும் இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, குறைஞ்ச இன்க்ரீடியண்ட்டை வந்து வச்சு நம்ம இதில் நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அருமையான பெப்பர் சிக்கன், ட்ரை பெப்பர் சிக்கனை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, 2-3 வாட்டி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன், நான் அதுக்கு உண்டான அளவு தான் நான் சொல்கிறேன். 4லேருந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறமா வினிகரை ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த முட்டை, கார்ன்ஃப்ளவர், உப்பு, வினிகர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுறலாம். மூடி போட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியண்ட்டை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கியூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரே ஒரு குழமிளகாய், அதையும் கொஞ்சம் பெரிய சைஸ் கியூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, பெரிய சைஸ் பூண்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சியை கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கட்டும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு தயாராகிடலாம். அது ஒரு 1/2 ஹவராக ஊறியிருக்கு. எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு நல்லா சூடாகட்டும், நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்து ஒரு 1/2 இது ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம சிக்கனை எடுத்து எடுத்து போட்டு நம்ம பொரிச்சிடலாம். இதை வந்து ரொம்ப செவந்து வரக்கூடாது, எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்குங்க. அதோட கலர் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது, லைட்டாக செவந்தா போதும். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள அது வெந்துடும், பார்த்தாலே தெரியும். ரொம்ப சிவக்க விடலை, இந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இருக்கணும், நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் நல்லா சாஃப்டாக இது கிட்டத்தட்ட ஒரு 80% வெந்துடும். இதே மாதிரி நான் இருக்கிற சிக்கனை இதே மாதிரி போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். நீங்களும் பேஜாக போட்டு நீங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை பிச்சு பார்க்கும்போது. அவ்வளோதான், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பொறிச்ச எண்ணெயவே நான் வேறு ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அது சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடு, அதாவது கார்லிக்கை நம்ம போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா தேங்காய்ண்ணெயில் செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய்ண்ணெய் இல்லாதனால சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டை ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் அதையும் போட்டு அதை ஒரு 10 செகண்ட்ஸ், 1/1 போடுங்க, மொத்தமாக போடாதீங்க. முதல்ல பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அதை ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு, அப்புறமா நம்ம இஞ்சி, அந்த இஞ்சியும் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அதை வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் தூக்கலாகவே, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுவும் செவந்து வரக்கூடாது, நல்லா ஒயிட்டாகவே இருக்கணும். ஆனால் அந்த கியூப்ஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ 1 நிமிஷம் அந்த வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாய், கேப்சிகம், அதை சேர்த்து அதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் இந்த காய்க்கு தகுந்த உப்பு, அதாவது கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். இப்போது குடமிளகாய் உப்பு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம வதக்கி வச்ச, அதாவது பொறிச்சு வச்ச அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த குடமிளகாய், ஆனியன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு
அப்புறம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா அந்த குடமிளகா ஃப்ளேவர்லாம் அந்த சிக்கனில் இறங்கணும், அதுக்காக தான் அந்த மூடி போட்டு வேக விட்டுறேன். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு அப்புறம் திரும்ப ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், க்ரீன் சில்லி அல்லது ரெட் சில்லி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் சில்லி சாஸ் 2 ஸ்பூனு, அப்புறம் சோயா சாஸ் அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் அதையும் 2 டேபிள்ஸ்பூன், 1 by 1 கலந்து ஊற்றிட்டு அதை திரும்ப இப்போ நம்ம கலந்து விடலாம். இந்த சாஸ் வகை எல்லாமே சிக்கனில் எல்லாம் ஈவனாக கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா இப்போது நம்ம ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், நம்ம நுணுக்கி வச்ச பெப்பரை சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிட்டு அப்புறம் அதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பெப்பரும் ஈவனாக நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு பெப்பர் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இதை இன்னும் ஷைனிங் ஆக்குறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்படி பண்ணுறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்கும், அதேமாதிரி அந்த கோட்டிங்கும் நல்லா அந்த சிக்கனோட சேரும். நம்ம ஏற்கனவே போட்ட அந்த பேப்பர் சாஸ் வகையெல்லாம் நல்லா சிக்கனோட சேரும். இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றி ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை தூவி கொஞ்சமாக கருவேப்பிலை ஃபைனலாகவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு சட்டுன்னு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ட்ரை பெப்பர் சிக்கன். இது ஜூஸியாக இருக்காது, அதாவது குழம்பு மாதிரி இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.